Alagajodi Academy, an international standard CBSE school, Mayiladuthurai. World class education for your child. Amaravathi Film Studios தயாரிப்பில் ஆதிக் பாபு எம்எஸ் பாஸ்கர் நடிப்பில் டைரக்டர் டிஸ்னியக்கும் குற்றம் புரிந்தால் வரும் பிப்ரவரி 24 முதல். யார் வேணா சாப்பிடலாம், எப்போ வேணா சாப்பிடலாம், அளவு சாப்பாடு கிடையாது. இங்க வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். என்ன இருக்குதோ அதை வச்சு எல்லாருக்கும் சந்தோஷமா சாப்பிடணும், அது மட்டும் தான் வேணும். சினிமா பசங்க எல்லாருமே சாப்பாடு கஷ்டப்படுறவங்க தானே. எல்லாருமே கொஞ்சம் சாப்பாடுக்கெல்லாம் கொஞ்சம் வழி இல்லாமலாம் இருக்கும் போதெல்லாம் கஷ்டமா இருக்கும். அண்ணா ஹோட்டல் வச்சிருக்கும் போது கொஞ்சம் அண்ணா வந்து ஜிம் ட்ரெயினரும் கூட, அப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம் சொல்லுவார், ஏய் சாப்பிட வாடா கடைக்கு வாடா அப்படின்னு சொல்லி எல்லாம் கூப்பிடுவாரு. அப்படியேதான் வந்து பழக்கம் ஆனாரு. காலை மதியம் நைட்டு அப்படியே கண்ணி ஆரம்பிச்சோம். அங்கேருந்து வந்து இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். மனசார சாப்பாடு போடுவார். அந்த ஒரு விஷயம் 60-70 வயசுக்கு மேலே யார் வந்தாலும் சாப்பாடு ஃப்ரீ தம்பியா. இன்னும் சம்பாதிக்க சம்பாதத்தில் ஒரு 30 குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக செலவு விடுறாங்க. இதில் வர லாபம் அப்படின்றத ஒன்று எடுத்துக்கிறதே இல்லை, எல்லாமே குழந்தைகளுக்கு அப்படின்றது தான் சொல்கிறாரு. அவன் சிஏ படித்தாம்பில் அவன் கம்பெனிக்கு ஆடிட்டிங் பார்ப்பான். அந்த வருமானம் அவனுக்கு போதுமானது, குடும்பத்தை பார்க்க போதுமில்ல, அடுத்தவங்க உதவி பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுதுல்ல. அப்போ அந்த பணம் எங்கே போய் கேட்பீங்க? அவன் நைட்டில் உட்காந்து வேலை பார்ப்பான். ஏன்னா எனக்கும் பசங்க கம்மிட்டு நிறைய இருக்குது. நான் இருக்கிறது ரெண்டட் ஹவுஸ் தான், ஓன் ஹவுஸ் எல்லாம் கிடையாது. ஸோ எனக்கும் பசங்க ரெண்டு பேர் பசங்க படிக்கிறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பென்ஸ் நான் பார்க்கணும். இதுலேருந்து நான் அதை எடுத்துட்டேன்னா அடுத்தவங்கள பண்ண முடியாது. ஸோ இந்த பிஸ்னஸ் அதுலேருந்து எடுத்த இன்கம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே போயிட்டு வறுத்த மீனோட டேஸ்ட் வந்து அப்படி மசாலா சூப்பராக வச்சுருப்பாங்க. ஏன்னா வீட்டில் அரைக்கிற மசாலா மசாலாவோட செமையாக இருக்கு. பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்றைக்கி திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய இது நம்ம கடைக்கு தான் வந்திருக்கோம். நிறைய கடைகள் இருக்குது. இன்றைக்கி ஏன் இந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த கடை செயல்படுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன நோக்கம், எப்படியெல்லாம் இருக்குது ஃபுட் அப்படின்றத பற்றியெல்லாம் பேசலாம், டேஸ்ட் பண்ணலாம், ரிவ்யூ கூட நம்ம பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். அண்ணா ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை இங்கே பார்த்ததில். கேள்விப்பட்டோம் நீங்கள் அடிக்கடி இந்த கடைக்கெல்லாம் வரீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னு. சரி, உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி என்ன ஸ்பெஷல்லாம் இருக்குன்னு. தம்பியா ரொம்ப இங்கே ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு. முதல் விஷயம் இங்கே கமர்ஷியல் கடை தம்பிக்கிட்ட சுரேஷ்கிட்ட, யார் வேணா சாப்பிடலாம், எப்போ வேணா சாப்பிடலாம், அளவு சாப்பாடு கிடையாது. இங்கே வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டான். அதே மாதிரி அவங்ககிட்ட வந்து அந்த கடையில் இவ்வளோ சாப்பிட்றாங்க, இந்த கடை இவ்வளோ ஜெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டான். என்ன இருக்குதோ அதை வச்சு எல்லாருக்கும் சந்தோஷமாக சாப்பிடணும், அது மட்டும் தான் வேணும். பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். அதே மாதிரி புது விஷயம் என்னென்னா, நாங்களாம் பேசும்போது சொன்னோம், இங்கே வயசில் மூதாட்டிகள் யார் யார் 60-70 வயசுக்கு மேலே யார் வந்தாலும் சாப்பாடு ஃப்ரீ தம்பியா, அவங்களுக்கு பணம் கிடையாது. அது இப்போ தான் பிளான் பண்ணோம். அப்புறம் ஒரு காப்பி இப்போ போடுறோம் தம்பியா. அது எப்படின்னா, யார் பணம் வச்சுருக்காங்களோ, ஒரு காப்பி 10 ரூபா, டோக்கன் இருக்கும், பப் இருக்கும், இதை எடுத்துகிட்டு காப்பி எடுத்துக்கிட்டு என்கிட்ட 20 ரூபா இருக்குது, 20 ரூபா வச்சுட்டு போயிட்டு 20 ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு காப்பி யாரும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதுவும் பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே எல்லாம் சொல்ல மாட்டேன், மனுஷன் சாப்பாடில் மட்டும் அது பசியில் வாடாமல் இருக்குது தான். அதனால் இங்கே வந்தால் சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கும். பணம் இல்லை, அதனால் சாப்பிட முடியல அப்படி இருக்கே கூட தம்பியா. ஸோ இன்கேஸ் நம்ம கிட்ட காசு இல்லைனாலும் அவர் சொல்லி பாரு, என்ன பணம் இல்லை சாப்பிட்டேன் இவனா, இல்லை இப்போ இல்லை எப்போ சார் நான் சாப்பிட்டேன், பணம் இல்லை 10 ரூபா தரேன் அப்படின்னா, சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல போவோம், ஐயோ பைசா வச்சுட்டு போய் வேலை பார்த்து சொல்லி போக மாட்டான். பைசா இங்கே முக்கியத்துவம் இல்லை பிள்ளை. ஆனால் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேண்ணா, இப்போ இந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் அந்த கடையை ரன் பண்ணுறாரு அப்படின்னு, அதை பற்றின விஷயங்கள் எனக்கு பெரிய இம்ப்ரெஸ் ஆகுது. அதான் காரணம் இம்மா சம்பாதிக்க சம்பாதத்தில் ஒரு 30 குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக செலவு கொடுக்குறது. நீங்கள் என்ன கொடுத்துடலாம் தம்பியா, துணி கொடுத்துடலாம், நல்ல ஒரு பணி வாங்கி கொடுத்து பணி வாங்கி கொடுத்துடலாம். ஆனா எனக்கு இந்த 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 மிஷின் ரொம்ப பிடிச்சி வாங்கிக்கிறேன், வாங்கிக்கலாம், எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடலாம், படிப்பு மட்டும் வாங்கி கொடுக்க முடியாது தம்பியா. அது ரொம்ப முக்கியம். ஒருத்தன் படிச்சுட்டான் அப்படின்னாலே அவன் வாழ்க்கையை ரன் பண்ணிப்பான். நான் ஒருத்தருக்கு படிக்க உதவி பண்ணுறேன் அப்படின்னா, ஏதோ சந்தோஷத்தோட உதவி பண்ணுறேன், ஒரு ஐஎஸ் ஆகிட்டா அப்படின்னா அவனுக்கு தெரியும் இந்த வழி தெரியும். அவன் 100 பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு வழி பண்ணுவான். நான் அப்படி பட்சம் தான். ஏன்னா இப்போ 30 குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக ஒருத்தர் இந்த கடையை ரன் பண்ணுறாருங்க போது நம்மளும் அதை பற்றி காமிக்கலான்றதா எண்ணம். இப்போ அதை தாண்டி, இப்போ இதெல்லாம் தாண்டி கூட ஒரு ஒரு ஃபுட் ஷாப் அப்படின்னா அந்த ஃபுட்டோட குவாலிட்டி என்ன, ஹைஜீன் என்ன, டேஸ்ட் என்ன, இது எல்லாமே பேஸ் பண்ணி இருக்குல்ல. நான் அதை பற்றி என்ன நினைக்கிறேன், பின்னாடி ஐயா பாருங்களேன் அவர் எங்கே வேலை பார்த்துருப்பாரு, கூலி வேலை பார்க்குறாருன்னு தெரியும். ஆ, எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டு போவார் நினைக்கிறீங்க? இல்லை ஆமாம், திருப்பி நான் ஃபீலிங் போனோடனே பெரிய பங்களா இருக்கணும்னு நினைக்கிறேன், கார் நினைக்கிறேன், கிடையாது கிடையாது தம்பியா. சாப்பிட்டு முடிச்சு வெளியே போகும்போது அவர் வேலை பார்ப்பார், சந்தோஷமாக சாப்பிட்டேன், நிறைய சாப்பிட்ருக்கேன், வயிறு திருப்தியாக சாப்பிட்ருக்கேன், அதுதான் ஒரு எண்ணம். நீங்கள் எவ்வளோ வேணால் கேட்பாங்க சாப்பாடு கேட்டுறேன், நீங்கள் சாப்பாடு கொடுக்க போட்டே இருப்பாங்க, அளவு பார்க்கறது கிடையாது, பணம் பார்க்கறது கிடையாது. இந்த பிரியாணி எவ்வளோ வாங்கலாம்? இது நார்மலாக ஒரு உள்ள வெல் நோன் ஷாப்பில் நம்ம போய் சாப்பிட்டோம்னா 120-180 அந்த அளவு, அந்த பணம்லாம் கிடையாது கிடையாது பிள்ளை, அதோட ரொம்ப கம்மியாக வாங்குவோம்.
இப்போ நான் சாப்பாடு போதும்னு சொல்ல நான் போய் கேட்டால் திருப்பி போடுவேன் சாப்பாடு. இங்க எல்லாம் சமம் தான் நம்மள. எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இந்த ஸ்டுடியோ முனையில இருக்க தம்பி எல்லாம் ஸ்டுடியோ இங்க இருக்க எங்க மக்கள் எல்லாம் இங்க வந்து சாப்பிடுவோம். இப்போ நிறைய பேர் சினிமா பீப்புள் எல்லாரும் எல்லாம் எல்லாருமே நடிகர் பசங்க. அவன் ஒரு ஹீரோ ப்ளூ ஷர்ட் போட்டுருக்கான் பாருங்க. அவன் அவன் படம் வச்சான் அன்புள்ள கிளி படத்துல ஹீரோவை. அவங்க அம்மா பெரிய ஆர்டிஸ்ட். அண்ணன் வந்து கலவாணியோட ப்ரொடியூசர். அண்ணன் மேனேஜரு மாதவன் சாருக்கு பார்த்துருக்காங்க பெரிய மேனேஜரு. இன்னைக்கும் அங்க பிரியாணி வீட்டு சொன்னோம்னா இங்க வந்து சாப்பிடுவோம். பிரியாணி அப்படி டேஸ்ட் வந்தப்பியா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஹைஜீனிக்காக இருக்கும் வயிறு கெட்டு போகாது. இப்போ இந்த இவர் நடத்துகிறார் இல்லையா அண்ணன் கடை நடத்துகிறாரு இதில் வர லாபம் அப்படின்றத ஒன்று எடுத்துக்கிறதே இல்லை எல்லாமே குழந்தைகளுக்கு அப்படின்றது தான் சொல்கிறாரு. நம்ம சிஏ படிச்சாப்புல அவன் கம்பெனிக்கு ஆடிட்டிங் பார்ப்பான் அந்த வருமானம் அவனுக்கு போதுமானது குடும்பத்தை பார்க்க போதும் போல அடுத்தவருக்கு உதவி பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுது இல்லை. அப்போ அந்த பணம் எங்கே போய் கேட்பீங்க? அவன் நைட்டில் உட்காந்து வேலை பார்ப்பான் ஆடிட்டிங் பண்ணுறது நைட்டில் பார்ப்பான் அதுக்கான விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணுவான். காலையில் சும்மா தான் இருக்கேன் அவன் நல்லா ஜிம் போய் பாடி சூப்பராக வச்சுப்பாருல லாங்கர் வச்சுருந்தான் அது கேன்சரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த முடியை டொனேட் பண்ணிட்டான். என்னை சுற்றி இருக்க மக்கள் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. எனக்காக இன்றைக்கி நீங்கள் ரிவ்யூ சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் வெரைட்டி இருக்கோ கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு கூட எப்படி இருக்குது ஹைஜீன் எப்படி இருக்குது என் அது சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அதை சொன்னேன். நீ எதையும் பாசமாகவும் அன்பாக எடுத்துக்கிட்டேன்னா ஒன்றும் பண்ணாத பிள்ளை. அவன் வந்து மாறி நிறைய படத்தில் பார்த்துருக்கோட இவன் குணா இவனும் படம் நடிச்சிட்ருக்கான் நிறைய படம் வா வெந்து தனியது காடு இந்த மாதிரி படத்துலலாம் நடிச்சிட்ருக்கான் அவங்க சில பேர். இந்த தலைக்கறி பேசுங்க எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவான் வா டெய்லி ஒரு நாள் வந்து ஒரே மாதிரி இருக்காது ஏதாவது விஷயம் புதுசாக பண்ணுவேன். இன்னைக்கு பண்ணுறது வந்து தலைக்கறி தலைக்கறி ரொம்ப நல்லா இருந்தது. நான் தலைக்கறி சாப்பிட மாட்டேன் ரொம்ப ரேர் எப்பாது எனக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது உண்மையிலே. அது கூட வறுத்த மீன் வறுத்த மீனோட டேஸ்ட்டு வந்து அப்படி மசாலா சூப்பராக வச்சுருப்பான் அவன். ஏன்னா வீட்டில் அரைக்கிற மசாலா மசாலாவோட ஆ செமையாக இருக்குது. வறுத்த மீன் எப்போதுமே கடலில் நீங்கள் கொண்டு வருவாங்க கடை கடலுக்கு எங்கே இருக்கிறாங்களோ அங்கே ஏலை எடுப்பாங்க ஏலை கொண்டு வருவாங்க இங்கே வருவாங்க காலையில் வாங்கிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன். எப்போதுமே பிரியாணி அடுத்தது இவங்ககிட்ட பிரியாணி அடிச்சிக்கவே முடியாது ஏன்னா மசாலா எல்லாம் வீட்டில் கையில் அரைச்ச மசாலா அதனால் கண்டிப்பாக வயிறு கெட்டு போகாது. டேஸ்ட்டும் இவங்ககிட்ட இருக்க டேஸ்ட் கிடைக்காதுங்க. நான் எல்லாம் பிரியாணியும் வந்து தேடி சாப்பிடுவேன். பிரியாணி நான் பயங்கரமாக பிரியாணி பிரியன் அதனால் பிரியாணிக்கு எங்கே இருந்தாலும் பிரியாணி பேர் வந்தால் போதும் உடனே உட்காந்து சாப்பிடுவோம் எல்லாருமே. அப்படி தான் நாங்கள்லாம் இவங்க கடையில் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. அதுக்கேற்ற மாதிரி தயிர் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் வேணும் அப்படின்னா கோஸ் பொரியல்லேருந்து ஒரு ரெண்டு பொரியல் வச்சுருப்பான் அப்பளம் கண்டிப்பாக கொடுப்பான். ரசம் இருக்கும் மோர் குழம்பு இருக்கும் அதை ரைஸை சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருமே. சாப்பாடு அளவு சாப்பாடு கிடையாது சாப்பாடு ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் நல்லா வெந்து இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் வந்து சாப்பிட்ட சமயத்தில் ஏதோ மூவி க்ரூவில் வந்து கேட்டாங்க எந்த கடையில் அது என்ன விஷயம் அது சாமானியர் படம் பண்ண போயிருந்தியா? அப்போ நான் போஸ் வெங்கடண்ணன் அப்புறம் லியோனி அண்ணாவுடைய பையன் தம்பி வந்து எல்லாம் ஒர்க் பண்ணிடணும் அங்கே படம் பண்ணி நடிக்கிறோம். அந்த படத்தை எல்லாம் ஒன்றா சாப்பிடும்போது சாப்பாடு இங்கே ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் தம்பியில். சாப்பாடு வெங்க போஸில் சாப்பிட்டு சாமியார் கோபி சார் எங்கே வாங்கி அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி கடைக்கு தான் இருக்கிறான் அப்படின்னு எனக்கு அட்ரஸ் கொடுக்க நான் அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தம்பியை சாப்பிட்டேன் தம்பி ரொம்ப பிடிச்சிருந்த சாப்பாடு. ஒரு ரெண்டு வாரம் கழிச்சதுக்கு ஒரு ஷூட் போச்சு தம்பியா போனோடனே எனக்கு அவன் தம்பியை ஷார்ட் இருந்துச்சு கஷ்டப்பட்டு ரொம்ப நல்லா நடித்தான் தம்பி ரொம்ப. அன்றைக்கி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்தது நிறைய மெருகே இருந்து சாமியாக பர்ஃபார்ம் பண்ணுறாடா சூப்பர் சாப்பிட வரியா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அந்த கடைக்கு போகலான்னு தம்பி கட் பண்ணால் அப்பா ஃபோன் பண்ணார் பேரியனா ஃபோன் பண்ணார் தம்பி ஏதோ சாப்பாடு கடை சொன்னியாமே செம்மையாக இருக்கலாமே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார். நான் முகப்பேரில் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் வாங்கினேன் எனக்கு அட்ரஸ் பண்ண கூட நான் வர ஒரு நாளைக்கு அப்படின்னாரு. அது காரணம் என்னென்னா இங்கே ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்ட். அதாவது இப்போது சாப்பிட்டுருக்க இந்த கிழமை என்னென்னா நான் வந்து சிக்கன் ரேர் ஆனால் இன்றைக்கி மட்டனில் ஒரு தொக்கு மாதிரின்னு செஞ்சு ஒரு விஷயத்தை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. நான் அவர்கிட்ட அப்பவும் சொன்னேன் சார் டேஸ்ட் அப்படின்னு சாப்பிட்டு பாருங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கன்னாரு. சிறப்பு நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றேன் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும் முகப்பேரில் ஹெச்பி பெட்ரோல் பங்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் ஒரு கடை இங்கே இருக்கும் அந்த லைனில் அப்படியே போனீங்கன்னா ஒரு நாலாவது கடை லெஃப்டில் இருக்குங்க. எப்படி இருக்கீங்க? வணக்கம் நல்லா இருக்கேன். நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் கடையை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் பிரதர். சந்தோஷமாக இருக்கு ரொம்ப ஹாப்பி பிரதர். எனக்கும் ஹாப்பி தான் கேள்விப்படுறது ரொம்ப ஹாப்பி தான் பிரதர். எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த வெரைட்டியிலிருந்தே ஆரம்பிச்சிடலாங்கண்ணா என்னெல்லாம் அவைலபிள் முதல்ல காலையில் மத்தியானம் அந்த மாதிரி என்னென்ன டைமில்? மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகிடும். 7:30 டு 8:00 ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா 11:30 வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் போகும். அதில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பூரி சிக்கன் கறி தோசை மார்னிங் மட்டும். சிக்கன் கறி தோசை மட்டும் தான் நான்வெஜ்ஜு வெஜ் மிச்சம் எல்லாமே வெஜிடேரியன் தான் மோஸ்ட்லி வெஜிடேரியன் தான். மார்னிங் டைமில் வந்து ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் நான்வெஜிடேரியன் இருக்காது. ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 to 1:00 ஸ்டார்ட் ஆகுங்க. நம்மளது ஆப்போசிட்டில் கூட ஒரு கடை இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு 12:30 to 1:00 ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அரௌண்ட் 3:30 வரைக்கும் போகும். நம்மளது அதிகமாக அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணுறது பிரியாணி.
ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. இன்னொன்று மீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து அன்லிமிட்டட் மீல்ஸ் 50 ருபீஸ். மீன் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து 20 ரூபா தான். இது ஒரு பீஸ், ஒரு பீஸ் 20 ரூபா தான். ஓகே. அதே மாதிரி சிக்கன் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸு. மட்டன் தலைக்காரி பார்த்தீங்கன்னா 80 ரூபா, போட்டி 80 ரூபா, அந்த மாதிரி தான். ரொம்ப ஹை ப்ரைஸ்லாம் நம்ம விற்கல. மட்டன் வந்து காஸ்ட்லி அதிகம், எல்லாருக்குமே தெரியுன்ற விஷயம். ஸோ அது மட்டும்தான் அந்த காஸ்ட்லி, மிச்சம் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். பிரியாணி எவ்வளோ சொன்னீங்களா? பிரியாணி வந்து 100 ருபீஸ் சார். 100 பிரியாணி கூட அன்லிமிட்டட் தான். ரைஸ் வந்து இவ்வளோ தான் உள்ளது கிடையாது, சாப்பிட்டு வாங்கிக்கலாம் ரைஸ். ஸோ கேள்விப்பட்டேன், இப்போ வயசானவங்கெல்லாம் வந்தால் நீங்கள் காசு வாங்குறது? ஆமாம் ப்ரோ, அபோவ் 75 to 80 இயர்ஸ்லாம் வந்தீங்கன்னா அவங்க கொடுத்தா வாங்கிப்பேன், இல்லைன்னா ஹேட் டு ஃப்ரீனா ஃப்ரீ தான். என்ன என்ன காரணம்? வயசானவங்க ப்ரோ, அவங்க ஏஜ் இவர் எங்கே போய் சாப்பிடுவாங்க சொல்லுங்கள். அவங்க பசிக்குதுன்றதுனால தான் வர்றாங்களே, பசிக்கலன்னா வரப்போறது இல்லை. அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருப்பாங்க, இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, சாப்பிடணும், யாராவது சாப்பிடணும், அது யார் வந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காசு கேட்பாங்க, காசு கொடுக்க மாட்டோம் ப்ரோ, யாருக்கும் காசு வந்ததை கொடுக்க மாட்டோம், சாப்பிடையா சாப்பிட்டுக்கோ, சாப்பிடையா சாப்பிட்டுக்கோ, மற்றபடி காசெல்லாம் ஃப்ரீயெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இப்போ 30 குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இதோட வருமானத்தை வச்சு அப்படின்னா, இதோட வருமானத்தில் கொஞ்சம் எடுத்து நம்ம உதவி பண்ணுறோமா இல்லை முழு? இல்லை ப்ரோ, இது வந்து நான் ப்ராஃபிட் பிஸ்னஸ் தான். இதில் வந்து நான் 1 ருபி எனக்கு தேவையில்லை, என்னோடய ஃபேமிலிக்கும் தேவையில்லை, என்னோடய ஒர்க்கு, என்னோடய பர்சனல் ஒர்க், என்னோடய கம்பெனி ஒர்க் அது பார்த்தாலே எனக்கு போதும். பட் என்னோடய ஃபுல் டைம் இது தான். ஆமாம், என்னோடய ஃபேமிலி நல்லா சப்போர்ட் எனக்கு அந்த விஷயத்தில். ஸோ அவங்க அந்த பிஸ்னஸ் பார்த்துப்பாங்க, எனக்கு தேவையானது எனக்கு கரெக்டாக வந்து சேர்த்துருவாங்க, அதில் எந்த ஒரு விஷயம் கம்மியாகாது. 30 குழந்தைங்கன்னா 30 பேருக்கும் வந்து நான் லாஸ்ட் வீடியோட சொல்லியிருந்தேன், கார்த்திக் வியூஸில் கூட எப்படி சொல்லியிருந்தேன்னா, நான் யாருக்குமே ஃபுல் பேமெண்ட் யாருக்குமே நான் பண்ணல பிரதர், ஹாஃப் ஆஃப் த பேமெண்ட் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கும் நான் ஃபுல் பேமெண்ட்டில் பண்ணலை, யாருக்கும் நான் ஃபுல்லாக நான் கொடுக்கல. ஸோ அவங்க வந்து அவங்க கான்ட்ரிபியூஷன் என்னவோ அதை வாங்கிக்கிட்டு தான் மிச்சத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். மொத்தமாக என்னோடய கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது. ஆமாம், ஏன்னா என்னோடய கான்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து ஒரு குழந்தைக்கு தான் கொடுக்க முடியும். என்னால் அப்படி பார்த்தாங்க, ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தைக்கு தான் என்னால் டார்கெட் பண்ண முடியும், மொத்த பேர் வச்சு பண்ண முடியாது. எல்லாரும் சொல்லலாம் மொத்தமாகவே நீங்கள் பே பண்ணலாம், மொத்தமாக பே பண்ணால் அந்த வழி தெரியாது இல்லை. பேனமிக் முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த ஒரு எஃபெக்ஷன் கிடையாது, என்னோடய பர்சனலேயே ஓகே, எனக்கு போதுமான இன்கம் வந்தது, அதுலேருந்து நான் எடுத்துருந்தேன், இன்னும் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு போதுமான இன்கம் வந்தது, நல்லா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா அந்த பேனமிக் அப்புறம் வந்து நிறைய ப்ராப்ளம், உங்களுக்கே தெரியும் பேனமிக்கு அப்புறம். அது இல்லாமல் எனக்கு ஒரு பேக் பெயின் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஸோ அதனால ஒரு 2 மந்த்ஸ் நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது பெரிய? ஆமாம் பிரதர், எனக்கு வந்து ஆமாம் பிரதர், எனக்கு அரௌண்டு என்ன பார்த்தீங்கன்னா 2 மாதம் நான் க்ளோஸ் பண்ணேன்னா 45,000 லாஸ். ஏன்னா நான் கடைக்கு ரெண்ட்டு கட்டணும், கிச்சனுக்கு ரெண்ட்டு கட்டணும். கிச்சன் நான் செப்பரேட் பிரதர், நீங்கள் கிச்சன் பார்த்துருக்கீங்க. ஸோ கிச்சனுக்கு செப்பரேட் ரெண்ட்டு, கடைக்கு செப்பரேட் ரெண்ட். நம்மளது ரெண்டு கடை இருக்குது, ரெண்டு கடைக்கு செப்பரேட் ரெண்ட்டு பே பண்ணணும் சார், ரெண்ட்டும் பே பண்ணணும் அதே மாதிரி நம்ம. ஏன்னா எனக்கும் பசங்க கம்மிட்டு இருக்குது, நான் இருக்கிறது ரெண்டட் ஹவுஸ் தான், ஓன் ஹவுஸ் எல்லாம் கிடையாது. ஸோ எனக்கும் பசங்க ரெண்டு பேர் பசங்க படிக்கிறாங்க, சேத்தன் கௌஷிக்கன் ரெண்டு பேர் படிக்கிறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பென்ஸ் நான் பார்க்கணும், இதுலேருந்து நான் அதை எடுத்துட்டேன்னா அடுத்தவங்க பண்ண முடியாது. ஸோ இந்த பிஸ்னஸ் அதுலேருந்து எடுத்த இன்கம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், அப்படியே போயிட்டுருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுறது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸில் பார்த்திங்கன்னா என்னோடய வைஃப் என் கூடயே நிற்கிறா. இப்போ அந்த கடையில் பார்த்திங்கன்னா என்னோடய வைஃப் தான் நின்றுட்டுருப்போம், எங்கள் மாமனார் தாய் மாமனார் அவர் அங்கே நின்றுட்டுருக்காரு. ஸோ அவங்கவுங்க பார்த்துட்ருக்காங்க, இது நான் ஓன்லி சிங்கிளாக நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இங்கே என்ன கிடைக்குமோ அந்த கடையில் எல்லாமே கிடைக்கும். அந்த கடையில் பிரியாணி மட்டும்தான் இருக்காது, இந்த கடையில் பிரியாணி கிடைக்கும், மிச்சம் எல்லாமே ரெண்டு கடையிலையும் இருக்கும். இது இல்லைன்றது நம்மக்கிட்ட கிடையாது. பட் டைமிங் தான் பிரதர், நம்ம அதிகமாக போட்டு நிறைய பண்ணணும்னு கிடையாது. இப்போ எவ்வளோ இப்போ டைமிங்னா 12:30 மத்தியானம் ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ? ஒரு 3:30 வரைக்கும் போகும் ப்ரோ, 3:30 to 4:00 வரைக்கும் போகும் ப்ரோ, அதுக்கு மேலே போகாது. ஏன்னா அது க்ளோஸ் பண்ணி திருப்பி நைட் ஷாப் ஓப்பன் பண்ணும், நைட்டில் எந்த ஒரு கடை மட்டும்தான் நம்மளுக்கு. ஆமாம், நைட்டு ப்ராசஸ் பண்ணணுன்னா 4:30 ஸ்டார்ட் பண்ணனா அது ஒரு 6:30 to 7:00 இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அது அப்படியே இங்கே போயிட்டுருக்கும். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளது அதே மாதிரி தான், இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா கறி தோசை எக் தோசை பொடி தோசை. அது பார்த்தீங்கன்னா நம்ம 4 பொடி இருக்கும் பிரதர், பொடி தோசையில் எல்லோரும் பொடினா பருப்பு பொடி தோசை போட்டு கொடுத்துருவாங்க. நம்மளது பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, புதினா பொடி, காரப்பொடி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் 4 வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ணா இப்போ நம்ம கடைக்கு பார்க்குறோம், நிறைய சினி ஃபீல்டை பேஸ் பண்ண நிறைய நண்பர்கள் வர்றாங்களே. ஆமாங்க பிரதர், அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மதன் அண்ணா இருக்கார் இல்லைங்களா, அவர் இன்டர்வியூ பண்ணியிருப்பார் அண்ணன். அவர் பார்த்தீங்கன்னா இவரால் தான் அண்ணனே என்கிட்ட வந்தார், இவர் சாப்பிட்டுட்டு அண்ணன் சொன்னார். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார், பர்சனல் சப்போர்ட் பண்ணார், நிறைய பர்சனல் விஷயத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார், என்கரேஜ் பண்ணுவார், இப்படி பண்ண அப்படி பண்ண. அண்ணனும் டொனேட் பண்ணணும்னு சொன்னார், நான் வந்து சரி நான் பண்ண, நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் அப்படி பண்ணிட்டு போயிடுறேன். ஏன்னா சப்போர்ட்டிங் ஒரு ஆள், ஆனால் அண்ணன் ஃப்ரேம் இருக்குது, அண்ணன் இருக்காரு. ஸோ அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா ஓகே டன் பண்ணிக்கலாண்ணே, மாற்றிக்கோ, இப்படி மாற்றிக்கனா மாற்றிப்பேன், நல்லா முடிஞ்ச வரைக்கும் மாற்றிப்பேன், இல்லை அந்த மாதிரி ஒரு பழக்கம். இப்போ அண்ணன் வந்து என்னன்னா செலிப்ரிட்டின்றத மிஞ்சி எங்களுக்கு ஒரு அண்ணன். ஆக்சுவலாக நான் வந்து விரியம்பாக்கத்துலேருந்து வரேன், விரியம்பாக்கம் தான் என்னோடய ஏரியா, எல்லாமே சினிமா ட்ரை பண்ணுற பசங்க தான். இங்கே தான் நான் அப்போ அண்ணா வந்து இப்போ தான் இன்ட்ருவானார் எனக்கு, கோபியன் மூலயமா தான் எனக்கு பழக்கம். முன்னெல்லாம் சாப்பாடுக்கு சினிமா பசங்க எல்லாருமே சாப்பாடு கஷ்டப்படுறவங்க தானே, எல்லாருமே கொஞ்சம் சாப்பாடுக்கெலாம் கொஞ்சம் வழி இல்லாமலாம் இருக்கும்போதெல்லாம்
கஷ்டமாக இருக்கும். அண்ணா ஹோட்டல் வச்சுருக்கும் போது கொஞ்சம், அண்ணா வந்து ஜிம் ட்ரெயினரும் கூட, ஹோட்டலில் வச்சுருக்காரு ஜிம் ட்ரெயினர் வேறு, ஒன்றா தான் இருப்போம் எப்பயுமே. அப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம், சொல்லுவார் ஏய் சாப்பிட வாடா கடைக்கு வாடா அப்படின்னு சொல்லிலாம் கூப்பிடுவார் செய்வார். அப்படி தான் வந்து பழக்கம் ஆனார். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு எல்லாமே. காலை மதியம் நைட்டு அப்படியே கண்ணி ஆரம்பிச்சிருக்கும். அங்கேருந்து வந்து இங்கே தான் வந்து சாப்பிடுவேன் நான், ஆக்சுவலாக இங்கே வந்து சாப்பிடுவேன். ப்ளஸ் வந்து ஃபுட்டு குவான்டிட்டியும் சூப்பராக இருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வயிறில் அந்த மாதிரி பிரச்சனை, அந்த மாதிரி அந்த அஜினமோட்டோதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வருது தான் எல்லாமே, எல்லா வெரைட்டிஸுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனசார சாப்பாடு போடுவார். அந்த ஒரு விஷயம் பிரியாணி இங்கே நல்லாயிருக்கும்னு எல்லாம் சொல்லுவாங்க, அப்புறம் தான் ட்ரை பண்ணேன். பிரியாணி இங்கே நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆந்திரா பிரியாணி மாதிரி அந்த மாதிரி பிரியாணி இருக்கும். இது நல்லாயிருக்கும், குவான்டிட்டியும் நல்லா கொடுப்பாரு அவர், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒன்று இருக்குது. ஆனால் இப்போது நிறைய பேருக்கு நம்ம கடை வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு, எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? எனக்கு பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட். நான் சொன்னது என்னன்னா, பசியோட முக்கியம் எஜுகேஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் இருந்துச்சுன்னா ஹேவ் டு சர்வைவ், எங்கன்னா சர்வைவ் ஆகலாம், எந்த ஒர்க்கான பண்ணிக்கலாம், எந்த ஒர்க்கு அந்த ஒர்க்கும் கிடையாது. படிக்காதவங்களும் இருக்காங்க, அது வேற விஷயம். இந்த காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஒன்று படித்தா ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ரீச் ஆகிடுவாங்க. இப்போ என் பசங்க பார்த்தாங்கன்னா, ஒருத்தன் வந்து டிவிஎஸ் பாடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, 20,000 முருகன். இது மாதிரி நம்ம கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன். எனக்கும் நிறைய பேர் இது மாதிரி எஜுகேஷனை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது எக்ஸாம்பிள் எஜுகேஷனே கிடையாது, நாலேஜ் கொடுக்குறது கோபி நான் நாலேஜ் கொடுக்குற மைம் கோபியான்னு. ஸோ அதுவும் ஒரு எஜுகேட்டட் மாதிரி தான். அந்த மாதிரி தான் நான் வந்து இதில் வந்து ரொம்ப டீப்பாக பண்ணியிருக்கேன். எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் அப்படியே டொனேட் பண்ணலாம், நம்மளது ட்ரஸ்ட் இருக்குது, நம்மது கரங்கள் ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அது மூலிமா டொனேட் பண்ணலாம். பசிக்கு உணவு கொடுக்கறதுன்றதே பெரிய ஒரு விஷயந்தான். அதை தாண்டி கல்வி அப்படின்ற ஒரு நோக்கத்தை வச்சு நடத்துகிறீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் கை கூடட்டும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்தும். ரொம்ப நன்றி பிரதர். பேஹன்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்கும் ஒரு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். அழகு ஜோதி அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல் மயிலாடுதுறை. வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் ஃபார் யுவர் சைல்ட். அமராவதி ஃபிலிம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் ஆதிக் பாபு, எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் டைரக்டர் டிஸ்னியக்கும் குற்றம் புரிந்தால் வரும் பிப்ரவரி 24 முதல்.